புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் ஐந்தாவது நாளான இன்று இந்தியாவுக்கு இரண்டு பதக்கங்கள் கிடைத்துள்ளன இன்று நடைபெற்ற ஆடவர் எழுபத்து ஒன்பது கிலோ பிரிவு மல்யுத்த இறுதிப் போட்டியில் கஜகஸ்தான் வீரர் அர்சாலன் இந்திய வீரர் பலியான் கவுரவை வென்றார் இதன் காரணமாக இந்தியா ஒரு பதக்கம் பெற்றுள்ளது ஆடவர் தொன்னூற்றி ஏழு கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் சத்யவாத் காடியன் ஈரான் வீரர் மச்சோபா முகமது சபியிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்திற்கு முன்னாள் உலக சாம்பியன் இந்தியாவின் பஜ்ரங் புனியா முன்னேறியுள்ளார் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரவிக்குமார் இறுதியாட்டத்தில் விளையாடவுள்ளார்